வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டு 11 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 10 டெஸ்ட்டு பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து 10ஆம் வகுப்பு வேதியியலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். முதல் க்வெஸ்சன், ஆழ்கடல் மூழ்குதலில் பயன்படும் வாயு கலவை என்ன? ஆழ்கடல் அதாவது முத்து குளிப்பாங்கள்ல, முத்து குளிக்கிறவங்க வந்து பயன்படுத்துகிற வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹீலியம் ஆக்சிஜன், ஹீலியம் ஆக்சிஜன். ஐன்ஸ்டீன் சமன்பாடு, ரெண்டாவது க்வெஸ்சன், ஐன்ஸ்டீன் சமன்பாடு என்னென்னா, E=mc². இது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து மூன்றாவது க்வெஸ்சன், ஒத்த நியூட்டன் எண்ணிக்கையை கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். அதாவது நியூட்டன் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, நியூட்டன் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருந்து அந்த தனிமம் வந்து வேறு வேறு தனிமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டுக்கோங்க. அதுக்கு பேர் வந்து ஐசோடோன். ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து ஐசோடோன். இது ஐசோடோப்னா அணியன் சமமாக இருக்கணும். அணியன்னா கீழே இருக்கிறது, அதாவது அடிமானத்தில் இருக்கிறது. ஐசோபார்னா நிறையன் சமமாக இருக்கணும். நிறையன்னா மேலே பவரில் இருக்கிறோம்ல, அது அது சமமாக இருந்தால் ஐசோபார். ஓகேங்களா, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாலாவது, அவகட்ரோயன் என்ன? அவகட்ரோயன் என்னன்னா, அவகட்ரோயன் வந்து ஆப்ஷன் டி, 6.023×10³ இப்போ இந்த பி ஆப்ஷனையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். நடுவில் வந்து சைபர் ஒரு 0023. ஓகேங்களா, டி தான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து 0 இல்லை, அதனால் வந்து 10³ இது இருக்குது. ஓகே, ஆனால் வந்து முன்னாடி 0 இல்லை. ஓகேங்களா, அதை பார்த்துக்குங்க. அடுத்து அஞ்சாவது க்வெஸ்சன், ஒரு அணு நிறை அலகு. ஒரு அணு நிறை அலகு என்பது கார்பனின் ஒரு அணுவின் நிறையில் எத்தனை பாகம். கார்பனில் வந்து ஒரு அணுவில் எத்தனை பாகம்னா, ஒரு அணு நிறை அலகு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை பாகம்னா 1/12 மடங்கு இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஆறாவது க்வெஸ்சன், மனித உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு. மனித உமிழ்நீரோட பிஹெச் மதிப்பு வந்து 7.35 to 7.45. அது வராது. மனித உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பு வந்து 6.5 to 7.5. இது இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு தான் இது. ஓகேங்களா, ரத்தத்தின் பிஹெச் மதிப்புன்னு கேட்டாங்கன்னா 7.35 to 7.45. உமிழ்நீருக்கு வந்து 6.5 to 7.5, ரத்தத்துக்கு வந்து 7.35 to 7.45. இது வந்து இப்படி கொடுக்காம சராசரியாக வந்து 7.4 கொடுத்தாங்கன்னா அது வந்து சரியான ஆன்சர். 7.4 வந்து சராசரியான விடை. ஓகேங்களா, 7.4 கொடுப்பாங்க ஒரு சமயம், 7.4 கொடுத்தாங்கன்னா 7.4 குறிங்க. இது வந்து கரெக்டானது, அக்யூரட்டான வேல்யூ வந்து 7.35 to 7.45. சராசரியாக அது வந்து தோராயமாக வந்து 7.4. ஓகேங்களா, ஓகே. எட்டாவது க்வெஸ்சன், உயிரியல் மாதிரிகளை பாதுகாக்க பயன்படுவது. உயிரியல் மாதிரிகளை, அதாவது உயிரியல் மாதிரினா என்னென்னா, ஏதாச்சும் லேப்லாம் போயிருந்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்களே, உள்ளே என்னமோ அது ஊற்றி அது அப்படி இது பண்ணி பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அது வந்து அதுக்கு வந்து பயன்படுவது எதுனா எத்தனால். ஓகேங்களா, அது வந்து எத்தனால் ஊற்றி தான் பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் எதுக்கு பயன்படுதுன்னா, காரில் வந்து ஏசியில் இருக்குமில்ல, அது ஏசியில் இருக்கிற நீர் வந்து அப்படியே ஐஸ் கட்டி ஆகாமல் இதுதான் எத்தனால் தான் பாதுகாக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று எது எத்தனாலுக்கு பயன்படும், இன்னொன்று வந்து என்னென்னா, அது வந்து இன்னொன்று வந்து அது என்னன்னு தெரியல, அந்த புக்கில் இருந்துச்சு, நான் சரியாக இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. மூணாவது பாயிண்ட் என்னென்னு, எத்தனால் வந்து மூணு இதுக்கு தொடர்ச்சியாக வரும், அது மூணாவது பாயிண்ட் என்னென்னு தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து ஒன்பதாவது வந்து, கார்பனின் இணைதிறன் எவ்வளவு? கார்பனின் இணைதிறன் வந்து 4. ஓகேங்களா, அப்புறம் வந்து கார்பனோட அணியன் நிறையன் அதெல்லாம் முக்கியமானதை பார்த்து வச்சுங்க. 10ஆம் வகுப்பு வேதியியல்னு ஒரு அறிவியல் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன், ஒரு வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். கார்பன் எல்லாமே முக்கியமானது எது இருக்குதோ அது எல்லாமே, அணுயன் நிறையன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலீன்னா போய் பார்த்துருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் பூராமே முக்கியமான வினாக்கள் மட்டும்தான் இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் பிளேலிஸ்ட்டில் போய் சயின்ஸில் போய் 10th வந்து வேதியியல் எடுத்து பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து 10ஆவது, முறிந்த எலும்புகளை ஒட்டவும், முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும், சிலைக்கான வார்புகளை செய்யவும் பயன்படுவது எதுன்னு கேட்டுக்கோங்க. முறிந்த எலும்பு வந்து ஒட்டுறதுக்குமே, சிலைக்கான வார்பு
சிலை வார்பு செய்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு கேட்குறாங்க. இதுனா பாரிசாந்து, ஓகேங்களா, பாரிசாந்து தான் பயன்படுது. அடுத்து 11வது, காடி அல்லது வினிகர். காடி அல்லது வினிகர், ஓகேங்களா. காடி தயாரிக்க பயன்படும் அமிலம் என்ன? காடி வந்து தயாரிக்க பயன்படும் அமிலம் கேட்டிருக்காங்க. இதுவே இப்போ நார்மலாக வந்து வினிகர் இல்லைன்னா காடி, காடியில் வந்து வினிகரில் வந்து என்ன அமிலம் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, வினிகரில் என்ன அமிலம் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து சித்திக்குன்னு எழுதுவோம். அந்த வினிகர் தயாரிக்க பயன்படுவது, தயாரிக்க பயன்படும் அமிலம் கேட்டுருங்க. தயாரிக்க எது பயன்படுதுன்னா எத்தனாயிக்கு அமிலம் தான் பயன்படுது, ஓகேங்களா, எத்தனாயிக்கு அமிலம். ஓகே, அடுத்து வந்து அல்கேன் என்பது, அல்கேன் என்பது என்னன்னு கேட்டுக்கோங்க. அல்கேன்னா CnH2n+2, ஓகேங்களா. அல்கேன்னா CnH2n+2. இது வந்து அல்கேன், இது வந்து அல்கீன், இது வந்து அல்கைன், மூணு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் டூ, அடுத்து எதுவும் வராது, அடுத்து வந்து -2. ஓகே, அடுத்து 13வது, பிஹெச் அளவீட்டை அறிமுகம் செய்தவர். பிஹெச் அளவீட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னா சாரன்சன், எஸ்பிஎல் சாரன்சன் இருக்கு, ஓகேங்களா, எஸ்பிஎல் சாரன்சன் அவர் தான் வந்து பிஹெச் அளவீட்டை வந்து அறிமுகம் செய்தவர். அடுத்து 14வது, கோஹினூர் வைரம் எத்தனை காரட்? கோஹினூர் வைரம் வந்து 105 காரட். இது வந்து கோஹினூர் வைரத்தோட எடை எவ்வளோன்னு கேட்பாங்க. கோஹினூர் வைரத்தோட எடை வந்து 21.68 கிராம், ஓகேங்களா, 21.68 கிராம். இதை பார்த்துக்குங்க, இதில் முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து கார்பனின் புற வேற்றுமை வடிவத்திற்கு எடுத்துக்காட்டு, அதாவது இது எப்படி இருக்கும்னா C16 இப்படி இருக்குது, இதுதான் அதோட வடிவம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இவை அனைத்தும், ஓகேங்களா, இவை அனைத்துமே வரும், வைரம் வரும், புல்லரின் வரும், நிலக்கரி, இது மூணுமே வந்து கார்பனோட புறவேற்ற வடிவத்துக்கு எடுத்துக்காட்டு தான். அடுத்து 17வது, திண்மம் வாயு கலந்த கரைசலுக்கு எடுத்துக்காட்டு. இதுன்னு பாருங்கள், திண்மம் வாயு கலந்த கலவைக்கு எடுத்துக்காட்டு வந்து, திண்மம் வாயு வந்து புகை, ஓகேங்களா, புகை தான் திண்மம் வாயு கலந்த கலவை. அடுத்து நீர்மம் வாயு கலந்த கலவை எதுனா, நீர்மம் வாயுனா மேகம், ஓகேங்களா. இதெல்லாம் நல்லா டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. திண்மம் வாயு, வாயு நீர்மம், இதெல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. வாயுவில் திண்மம், அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இதில் நீர்மத்தில் வாயு வந்து மேகம். அடுத்து 19வது, கரைசல்கள் துகளின் அளவை பொறுத்து எத்தனை வேகப்படும்? கரைசல் வந்து துகளோட அளவை பொறுத்து எத்தனை வேகப்படும்னா, துகளின் அளவை பொறுத்து வந்து 3 வகைப்படும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா, மூன்றுன்னு நினைக்கிறேன். துகளின் அளவை பொறுத்து வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். அடுத்து 20வது, அணு என்பதன் ஆங்கில சொல். அணுன்னா ஆங்கில சொல், அணுன்னு என்னென்னா ஆட்டம்னு சொல்லுவோம்ல, ஆட்டம் தான் அணு, ஆங்கில சொல் ஆட்டம். இதுவே கிரேக்கம்னு கேட்டாங்கன்னா, கிரேக்கம்னா இது அட்டாமஸ் வந்து கிரேக்கம், ஓகே. இதுக்கான ஆன்சருக்கு வந்து இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. PDF ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே. அடுத்து வந்து நாளைக்கு எது படிக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து 6வது வரலாறு பகுதி படிச்சுக்கோங்க. அதுலேருந்து இதே மாதிரி டெஸ்ட் நான் கொடுக்குறேன், இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து 6வது வரலாறு தெளிவாக படிச்சுங்க. வரலாறு பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி, ஓகேங்களா. வரலாறு வந்து கிட்டத்தட்ட போலீஸ்களுக்கு வந்து ஒரு 6 வினா கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், 6 வினா, 5 வினா, 6 வினா அல்லது 7 வினா, இந்த ரேஞ்சில் கேட்பாங்க, 5 to 7. இதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும், ஓகேங்களா. வரலாறுல தான் அதிகமான வினாக்கள் வந்து கேட்கக்கூடிய பகுதி, அதனால் நாளைக்கு வந்து வரலாறு சிக்ஸ்த்து மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே. இதில் ஏதாவது சந்தேகம் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணு, கீழே லாஸ்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே, தேங்க்யூ.